ஹே வாட்ஸ்அப் கைஸ், சரி கேர். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம அன்கண்ட்ரோல் கேமிங்லேருந்து ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் சொல்லலாம், சில பேருக்கு பெரிய அனௌன்ஸ்மெண்ட்டாக கூட இருக்கலாம். ஸோ என்ன அப்படின்னா வந்து நம்ம இத்தனை நாள் வந்து எல்லா கேம்ஸுமே நம்ம கவர் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ பிசி கேம்ஸில் சரி, ஃபன்னும் சரி, ஹாரர் சரி, ஸ்டோரி கேம்ஸும் சரி, அது போக ஃப்ரீ ஃபயர் நம்ம மெயின் ஸ்ட்ரீமாக பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ இந்த மாதிரி வந்து எல்லா கேம்ஸையும் நம்ம கவர் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அதில் ஒரு சின்ன விஷயம் என்னென்னா வந்து ஃப்ரீ ஃபயர் ஆடியன்ஸ் நிறைய பேர் வந்து மேபி இந்த பிசி கேம்ஸ்லாம் வந்து விரும்ப மாட்டாங்களோ. மீன் ஃப்ரீ ஃபயர் ஆடியன்ஸாக நிறைய பேர் வந்து பிசி கேம்ஸ் பார்க்குறீங்க. இப்போ பார்த்துட்ருக்க நிறைய பேர் கூட வந்து நம்மளோட ரெகுலர் பிசி கேம்ஸ் ஆடியன்ஸாக கூட இருப்பீங்க. இல்லைன்னு சொல்லலை, நீங்கள் மொதல் ஃப்ரீ ஃபயர் ஆடியன்ஸ் தான் இருந்திருப்பீங்க. ஸோ புதுசாக வரவங்க வந்து டக்குன்னு அந்த ஒரு புரிஞ்சிக்க மாட்டாங்களா, இல்லை என்ன விஷயம் அப்படிங்கிறது சத்தியமாக எங்களுக்கு தெரியல. ஸோ அந்த காரணத்தினால வந்து பிசி கேம்ஸ் மட்டும், அதாவது நம்மளோட ஃபன் ஃப்ரைடேவாக இருந்தாலும் சரி, ஹெச்எஃப்எஃப்பாக இருந்தாலும் சரி, டிவோரு, பே கேம்ஸ், இனிமேல் ஒரு ஃபேஷன் மூபியா, அப்புறம் ஸ்டோரி கேம்ஸு, என்ன ஸ்டோரி கேம்ஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ எல்லாமே வந்து இனிமேல் வந்து வேறு ஒரு சேனல், அதாவது என்னுடைய பழைய சேனல் ப்ரோட் கேமிங்னு ஒரு சேனல் இருந்துச்சு. ஸோ அந்த சேனலுக்கு நேம் வந்து யூசிஜி பிசி கேமிங் அப்படின்னு மாற்றிருக்கிறேன். ஸோ அந்த சேனலில் தான் இனிமேல் பிசி சம்மந்தமான எல்லா கேம்ஸ், ஸோ விளாண்ட்டு எப்போ விளாண்டாலும் சரி, அந்த மாதிரி ஸோ எப்போ விளாண்டாலும் வந்து லைவ் போட்டு விளாட்ற மாதிரியோ இல்லை அதுலேயும் வந்து இனிமேல் ஷெட்யூல் ஃபாலோ பண்ணுவோமாங்கிற தெரியல. ஸோ அந்த சேனல் தான் இப்போ நான் தான் அனௌன்ஸ் பண்ணிருக்கோம். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் பிசி கேம்ஸுக்கு தனியாக வந்து அந்த சேனலை வந்து நாங்கள் ஒதுக்க போகிறோம். அந்த சேனல் இது வரைக்கும் எந்த மானிட்டைசேஷனும் ஆகலை, எதுவுமே கிடையாது அந்த சேனலில். ஜஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் ஆகிற மாதிரி ஒரு புது சேனல் தான் அது. என்கிட்ட இமெயில் ஐடி ஆல்ரெடி இருக்கிறதுனால வந்து ஓகே, ஸோ ஆல்ரெடி இருக்கிற சேனல் அப்படின்னு சொல்கிறேன். மற்றபடி வந்து அதில் மானிட்டைசேஷன் கிடையாது, எதுவுமே கிடையாது, ஒரு ஃப்ரெஷ் ஸ்டார்ட் தான் அது. ஸோ அதில் தான் பண்ண போகிறோம். இன்கேஸ் பார்த்துட்ருக்க நீங்கள் வந்து நம்மளோட பிசி கேம்ஸ் ஒரு ரெகுலர் வியூவராக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, டெஃபினட்டாக வந்து ஃபாலோ பண்ணி வச்சுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நேத்தியே ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஆக்சுவலாக. நேத்தி டிவோரே வந்து நம்ம யூஸ்வலாக அன்கண்ட்ரோல் கேமிங்கில், அதாவது இந்த சேனலில் போட்டோம் அப்படின்னா வந்து 600-700 பேர் வந்து உட்காந்து பார்ப்பீங்க. ஸோ நல்லாவே தெரியும். பட் அந்த சேனலில் நேத்தி நான் போட்டப்போ வந்து ஒரு 150 பார்த்தாங்க. 150 பேருக்கு தான் வந்து மேபி தெரிஞ்சிருக்கும் அந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த 150 பேர் பார்த்தாங்க. ஸோ கொஞ்சம் ரிஸ்க்கு தான் எனக்கு தெரியும், நல்லாவே இதில் இருக்கிற அளவுக்கு அதில் சப்போர்ட் இருக்காது. மேபி இதில் வந்து இன்னும் நிறையா புதுசாக வரவங்க வந்து பார்ப்பீங்க, ஏன்னா இவ்வளோ சப்ஸ்கிரைபர் இருக்கப்போ புதுசாக வரவங்க யாராவது வந்து நல்லா இருக்குது அப்படின்னு பார்க்குறது வாய்ப்புகள் இருக்குது, ரிஸ்க்கு தான். ஆனால் ஃப்ரீ ஃபயரை கம்பேர் பண்ணுறப்போ ஃப்ரீ ஃபயர் வந்து இந்த சேனலில் நல்லா போகுது. பட் அதுக்கும் வந்து அந்த பிசி கேம்ஸ்னால் வந்து ஃப்ரீ ஃபயர் ஆடியன்ஸ் வந்து அடி வாங்குதோ அப்படிங்கிற டவுட் இருக்குது. அதோட சேனலும் வந்து வேறு யாருக்கும் காட்ட மாட்டேன். நேற்றி ஒரு போல் போட்டதில் வந்து அபவ் 1.2K 1.3K ஓட் பண்ணியிருந்தாங்க. ஸோ எல்லாருமே வந்து வீடியோஸ் வந்து எங்களுக்கு காட்டில், அப்புறம் சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீடில் காட்டில், அந்த மாதிரி வீடியோ சேனல் பேஜில் காட்டில், இது வெளியில் ஹோம் பேஜில் காட்டில் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதுதான் 80% மேலே வந்து ஓட் பண்ணியிருந்தாங்க. ஸோ கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்குது, என்னடா அது இந்த மாதிரி ஆகுது அப்படின்ட்டு. ஸோ அதை எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறப்ப சரி ஓகே, ஒன்லி ஃப்ரீ ஃபயர் மட்டும் போட்டால் மேபி புதுசாக வர ஆடியன்ஸ் எல்லாருக்கும் வந்து ரெக்கமெண்டேஷன் போகுமோ, கரெக்டாக காட்டுமோ அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. ஸோ அதனால தான் வந்து இனிமேல் பிசி கேம்ஸ் மட்டும் தனியாக அந்த சேனலில் பண்ண போகிறோம். ஸோ இதில் ஒன்லி ஃப்ரீ ஃபயர் கண்டென்ட் வரும். ஸோ இதில் ஃப்ரீ ஃபயர் கண்டென்ட் வரும் அப்படிங்கிறப்ப வந்து வீடியோஸ் கண்டிப்பாக இனிமேல் எதிர்பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் போட்டே வந்து வீடியோஸ் போடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்குது. ஹோப்ஃபுல்லி இன்னும் பெட்டரான கேம் ப்ளே. ஸோ ஆல்ரெடி என்னோடய பெஸ்ட்டை தான் நான் கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் பெட்டராக என்னால் என்ன பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணி இன்னும் பெட்டரான கேம் ப்ளே, பெட்டரான வீடியோஸ் போடுறோம். லைவ் செஷன்ஸும் வந்து ஃப்ரீ ஃபயர் கண்டிப்பாக வந்து இந்த சேனலில் இருக்கும். ஸோ அது போக வந்து ஏன்னா நோட்டிஃபிகேஷன் இஷ்யூ கிடையாதுல, இப்போ வேறு ஏதாவது கேம் போடணும் அப்படின்னா வந்து அது நோட்டிஃபிகேஷன் இஷ்யூ ஆகும். ஒரு நாளைக்கு வந்து 3 நோட்டிஃபிகேஷன் தான் மோஸ்ட்லி புஷ் ஆகும் யூடியூப்லேருந்து. ஸோ அந்த இதெல்லாம் வந்து ஓவர் கம் பண்ணுறதுக்கு வந்து இது கொஞ்சம் ஒரு சொல்யூஷனாக இருக்குமோ அப்படின்னு ஒரு டவுட்டு. செஞ்சு பார்ப்போம். இனிமேல் வந்து பிசி கேம்ஸ் எல்லாம் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த சேனலாக இருக்கும், டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் இருக்குது. டெஃபினட்டாக எல்லோரும் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இன்கேஸ் யாராவது புதுசாக வர ஆடியன்ஸாக இருந்தீங்க, ஜஸ்ட் ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த சேனல் வந்து பாருங்கள், பிசி கேம்ஸ் பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னட்டு. பிடிச்சிருந்துச்சுன்னா டெஃபினட்டாக கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள், உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. ஸோ தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். கண்டிப்பாக ரெகுலராக சப்போர்ட் பண்ணுங்கள், இன்னும் பெட்டரான நல்ல வீடியோஸோட நல்ல கண்டென்ட்டோடய வந்து நம்ம சேனல் மூவ் ஆகும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ கைஸ்.